தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் வேளாங்கண்ணி. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க திருத்தலமாகும். இவ்வாலயம் தூய ஆரோக்கிய அன்னையின் பெயரால் கட்டப்பட்டதாகும். 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த 3 புதுமைகளினால் இங்கே ஆரோக்கிய அன்னையின் பக்தி பரவலாயிற்று. அம்மூன்று புதுமைகள் இடையே சிறுவனுக்கு காட்சி தந்தது, தயிர் விற்ற முடவனுக்கு கால் நலமடைந்தது, போர்த்துகீசிய மாலுமிக்கு கடுப்புயிலில் கரை வந்தடைய உதவியது. இவ்வாலய விழானால் கன்னிமரியாவின் பிறந்த நாளும் போர்த்துகீசிய மாலுமி கரை அடைந்த புதுமை நடந்த நாளுமான செப்டம்பர் 8 ஆகும். இவ்வாலயத்தின் மேற்கில் உள்ள விரிவாக்க முகப்பு பிரான்சு நாட்டை உள்ள நூர்து நகரில் உள்ள பேராலய வடிவில் கட்டப்பட்டது என்பது குறிக்கத்தக்கது. பால்கார சிறுவன் அன்னை மரியா 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சியளித்தார். 1592 செப்டம்பர் 8ஆம் தேதி பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்த சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுவுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் விண்ணக அழகால் மெய்சிலித்த அவன் குழந்தை இயேசுக்கு பால் கொடுத்தான். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டித்தான். சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வழிந்தொடியது. இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணகத்தாயை காண மிகவும் ஆசைப்பட்டனர். அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர். பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் கேட்டுக்கொண்டனர். மோர்விற்ற சிறுவன் தனது மகனுக்காக மனதுருகி ஜெபித்த ஒரு தாயின் வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் 1637 செப்டம்பர் 8ஆம் தேதி மரியன்னை மீண்டும் காட்சியளித்தார். நடுத்திட்டு என்ற இடத்தில் மோர் விற்று கொண்டிருந்த கால் ஊனமுற்ற சிறுவன் ஒருவனுக்கு அன்னை மரியா தோன்றினார். மகனே, எழுந்து நாகப்பட்டினத்தில் உள்ள செல்வந்தரிடம் சென்று ஒரு ஆலயம் கட்டச்சொல் என்று அன்னையின் வார்த்தைகளை கேட்ட சிறுவன் அதிர்ந்து போனான். அம்மா, என்னால் எப்படி நடக்க முடியும் என்றான். சிறுவன், உன்னால் முடியும் என்றார் அன்னை. அவன் எழுந்தான், நடந்தான். அங்கு ஓடத் தொடங்கியவன் செல்வந்தரின் வீட்டில் போய்தான் நின்றான். அன்னையின் புகழ் சுற்றுப்புறமெங்கு பரவ அன்னை செல்வந்தருக்கு காட்டிய இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. இப்போ 3வது தொகுப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போர்ச்சுகீசியர்கள் கடலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுக்கடலில் காற்று வீசும் போது அன்னை மரியா போர்ச்சுகீசியர்களுக்கு காட்சி தந்த வீடியோவை தான் இந்த தொகுப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1671ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மர கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கி கொண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேரும் இடத்தில் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்றும் வாக்குறுதி அளித்தனர். மரியன்னையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்ச்சுகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரை இறங்கினர். அன்று செப்டம்பர் 8ஆம் தேதி தேவ மாதாவின் பிறந்த நாள். தங்களை பத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எழுப்பினர். கலை வண்ணமிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலய பீடத்தை அலங்கரித்தனர். தாங்கள் கப்பலின் பாய்மரத்தூணை ஆலய கொடிமரமாக நாட்டினர். அதில்தான் இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசியருக்கு கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா இன்றளவும் அன்னையின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகீசியர்கள் கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலே வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.